அசாம் மாநிலம் திப்ருகார், விஷசாகர், தின்சுகியா, சார்தியோ ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ள வனப்பகுதிகளில் காளான் அதிக அளவில் விளைந்துள்ளது. இதை பறித்துச் சென்று சமைத்து சாப்பிட்ட பலருக்கு கடும் வயிற்றுவலி, வாந்தி, மயக்கம் ஏற்பட்டது. கடந்த 10 நாட்களில் 40 பேர் திப்ருகார் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் 13 பேர் இறந்தனர். இதில் ஒரு குழந்தையும் அடக்கம். இறந்தவர்கள் அனைவரும் கல்லீரல் சிறுநீரகம் செயலிழந்ததால் இறந்துள்ளனர் என மருத்துவமனை சூப்பரிண்டென்ட் டாக்டர் பிரசாந்தா திகிங்கியா கூறினார். எது சாப்பிடக்கூடிய காளான், எது விஷத்தன்மை கொண்டது என தெரியாமல் சாப்பிட்டுள்ளனர். பெரும்பாலானவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள். எனவே காளான் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என டாக்டர் பிரசாந்தா கூறினார். இதுகுறித்து விசாரணைக்கு அசாம் அரசு உத்தரவிட்டுள்ளது.